ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, TNPSC குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதோட ரிசல்ட்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து செக் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்ம வந்து எழுதியிருந்தோம். சோ அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ரிசல்ட் வந்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வரும். சோ இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6491 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஓவரால் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 உள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களோட ஓவரால் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 8000 மேல போச்சுது அப்படின்னா கண்டிப்பா வந்து சான்ஸ் இல்ல. ஏன்னா டோட்டல் வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6491 தான். சோ ஒரு 1100 வேகன்சி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 8000 உள்ள இருக்கிற ஆளை வந்து கண்டிப்பா வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. சோ உங்களோட ஓவரால் ரேங்க் 8000 உள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. அதுல போயிட்டு டேரக்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 2 சர்வர் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வர் 1 சர்வர் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்க சர்வர் 1 வந்து கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். சர்வர் 2 வந்து சில டைம் ஓப்பன் ஆகுது, சில டைம் ஓப்பன் ஆகுறது இல்ல. சோ நான் இப்போ வந்து சர்வர் 1 வந்து கிளிக் பண்றேன். சர்வர் 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கும். சோ இதுல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து இதுல வந்து டிஸ்பிளே ஆயிரும். இதுல உங்களோட ஓவரால் ரேங்க், உங்களோட காமன்வெல்த் ரேங்க் இது ரெண்டுமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இதுல வந்து டோட்டலா ஓவரால் ரேங்க் வந்து 8000 உள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஜாபுக்கு. உங்களுக்கு அந்த 8000 மேல போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே சான்ஸ் கம்மி தான். ஏன்னா டோட்டல் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 6491 வேகன்சி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் வந்து ஆன்லைன்ல வந்து செக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.